வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி நிறநாள். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு இந்திய ரூபாயை அனுமதிக்கவும் எண்ணெய் வள நாடுகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். பெண் பத்திரிகையாளர் மீது அவதூறு வழக்கு மத்திய அமைச்சர் எம்ஜே அக்பர் தாக்கல். நவம்பர் 30க்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சபரிமலை விவகாரம் தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை, திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு ஏற்பாடு. பெட்ரோல் டீசல் விலை நாடு முழுவதும் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயை பெற்றுக்கொள்ளுமாறு எண்ணெய் வள நாடுகளிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இன்று சர்வதேச எண்ணெய் வள நாடுகளின் அமைச்சர்கள், அவற்றின் உயரதிகாரிகள் மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு குறித்தும், ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்க அமெரிக்கா விதித்துள்ள தடை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது வளரும் நாடுகளுக்கு உதவுமாறு பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் சவுதி அரேபியா எண்ணெய் வளத்துறை அமைச்சர் காலித் பலியாக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் அமைச்சர்கள், பாரத் பெட்ரோலிய நிறுவன தலைமை செயல் அதிகாரி பாப்டெட்லி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இயக்குநர் முகேஷ் அம்பானி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தன் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறிய பெண் பத்திரிகையாளர் பிரியா ரமணி மீது மத்திய அமைச்சர் எம்ஜே அக்பர் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். மீட்டு என்ற ஹேஷ்டாக் மூலம் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக பெண்கள் தெரிவித்து வருகின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் எம்ஜே அக்பர் ஊடகத்துறையில் தீவிரமாக இயங்கிய போது பெண் பத்திரிகையாளர்கள் பலருக்கு பாலியல் ரீதியான துன்பங்களை அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நம்மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும் சித்தரிக்கப்பட்டவை என்றும் மத்திய அமைச்சர் எம்ஜே அக்பர் மறுப்பு தெரிவித்தார். இதனிடையே தம் மீது பாலியல் புகார் தெரிவித்த பெண் பத்திரிகையாளர் பிரியா ரமணி மீது மத்திய அமைச்சர் எம்ஜே அக்பர் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். பிரியா ரமணி வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் இத்தகைய புகார் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் மற்றும் ஏழைகளை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தாடியாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தாம் ஒருமுறை பிரதமர் அலுவலகத்திற்கு சென்று விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டார். ஆனால் பிரதமர் மோடி பணக்காரர்களின் கடன்களை மட்டுமே தள்ளுபடி செய்வதாகவும் ஏழைகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். अनिल भाई, ललित भाई, मगर किसान को कभी भाई नहीं कहेंगे। नरेंद्र मोदी जी को किसान से गले होते हुए उनसे कहते हुए कहीं भाई बोलो क्या मुश्किल है तुम्हारे पास, तुम्हारे सामने। कभी सुना है? कभी गरीब को भाई बोलते हुए नरेंद्र मोदी जी ने को सुना है आपने? कभी नहीं सुनेंगे, क्योंकि अगर वो सूट बूट नहीं पहना है तो वो भाई नहीं हो सकता। தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான மூவர் குழு வரும் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிட தமிழக அரசாணையை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரணைக்கு ஏற்ற தீர்ப்பாயம் ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. செப்டம்பர் 22ஆம் தேதி தூத்துக்குடிக்கு வந்த மூவர் குழு தூத்துக்குடி மற்றும் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய 1 மாதம் கூடுதல் அவகாசம் கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு அளித்தது. இதனை விசாரித்த தீர்ப்பாயம் தருண் அகர்வால் குழுவுக்கு 1 மாதம் கூடுதல் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் ஆணையிட்டுள்ளது. சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் விவகாரம் தொடர்பாக பந்தளம் அரச குடும்பம், சபரிமலை கோவில் பூசாரிகள் உள்ளிட்டோருடன் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வாரியம் நாளை பேச்சு நடத்துகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் சென்று வழிபடலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை செயல்படுத்துவதற்கு இந்து அமைப்புகளும் ஐயப்ப பக்தர்கள் சங்கமும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனிடையே திருவனந்தபுரத்தில் உள்ள தேவஸ்தானம் போர்டு அலுவலகத்தில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளுமாறு பந்தளம் அரச குடும்பம், சபரிமலை கோவில் பூசாரிகள், இந்து அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப சேவா சமாஜம், தந்திரி மகாமண்டலம் உள்ளிட்ட அமைப்புகளும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளன. அனைத்து தரப்பிடமும் கருத்து கேட்கப்பட்டு அதற்கேற்ப முடிவெடுக்கப்படும் என்று தேவஸ்தானம் போர்டு தெரிவித்துள்ளது. முன்னதாக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்பை எதிர்த்து திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கான பெண்களும் பாரதிய ஜனதா மகளிர் அமைப்பு மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு சபரிமலையில் பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். ഇത് അമ്മമാർ നയിക്കുന്ന ജാഥയാണ്. നമ്മുടെ NDAയുടെ സംസ്ഥാന നേതാക്കന്മാർ മുൻപിൽ പോകുന്നു എന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. ഈ ജാഥ നയിക്കുന്നത് അമ്മമാരാണ്. ദയവ് ചെയ്ത് പുരുഷന്മാരായിട്ടുള്ള മുഴുവൻ പ്രവർത്തകന്മാരും ഈ വശങ്ങളിലേക്ക് മാറി നിൽക്കുക. അമ്മമാർ കടന്നു പോയതിനു ശേഷം ഇതിന്റെ പിറകിൽ വരിക. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இலங்கை அரசின் நிதிநிலை அறிக்கையை ஆதரிக்க வேண்டும் எனில் 20 ஆண்டுகளாக இலங்கை சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என இலங்கையின் வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த கருணா உள்ளிட்டோர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மற்ற கைதிகளை விடுதலை செய்வதில் அரசுக்கு தயக்கம் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அர்ஜென்டினாவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள G20 மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்தியா மற்றும் சீன நாட்டின் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக இந்தியாவிற்கான சீன தூதர் லுயோ ஜாவோஹுய் தெரிவித்துள்ளார். பாஜகவில் மட்டுமே ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவர், எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் டிவிற்ற ஒருவர் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக முடியும் என பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஊராட்சி தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்திலும் வெற்றி பெற்று அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பாஜக கொடிபறக்கும் என தெரிவித்துள்ளார். நியாய விலைக்கடை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கை நிறைவேற்றும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான G.K. வாசன் தெரிவித்துள்ளார். 30,000 ஊழியர்களின் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் ரேஷன் கடையை நம்பியுள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்தை விரைந்து செயல்படுத்துக. திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தி ஏராளமான விவசாயிகள் பேரணியாக சென்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள 6 ஆறுகளையும் சமவெளிகளையும் இணைத்து 8 அணைக்கட்டுகள் மூலமாக தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் நீராதார பங்கீடு செய்து வருகிறது. இவற்றை இணைக்கும் வகையில் 10 அணைகள் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் ஆனைமலையாறு அணை மட்டும் கட்டப்படவில்லை. 60 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாத இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தனியார் நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறும் CSR குழுவின் தலைவராக முதல்வரும் உறுப்பினர்களாக தொழில்துறை அமைச்சர், தலைமைச் செயலர் மற்றும் 4 செயலர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் கிரண்பேடி மீது உள்துறை அமைச்சகத்திடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் நாராயணசாமி கூறினார். பல கம்பெனிகளில் CSR ஃபண்டு என்ற போர்வையில் நிறைய வசூல் செய்யப்பட்டது. அதே துணைநிலை ஆளுநர் வந்து 80 லட்சம் ரூபாய் நாங்கள் இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 80 லட்சம் ரூபாய் எங்கே போச்சு? அதிகார துஷ்பிரயோகம், விதிகளை மீறிய செயல், உள்துறை அமைச்சருடைய அந்த அதிகாரத்தை மீறிய செயல், இப்படி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பதவிக்கு உள்ள தகுதியை துணைநிலை ஆளுநர் படிப்படியாக இழந்து வருகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு விவசாய அமைப்புகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்வரும் காலத்தில் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டம் முழுவதும் பாதிக்கிற விவசாய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து, மீனவர்களை ஒருங்கிணைத்து மனித செங்கிலி போராட்டத்தை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதே போல அதற்கும் இவர்கள் அடிபடியவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக சென்னையில் உள்ள ராஷ்டிரபவன் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இந்த கூட்டமைப்பு சார்பாக நடத்தி முடிப்பதென்று தீர்மானித்திருக்கிறோம். மரக்கன்றுகளை தங்களது குழந்தைகளை போன்று வளர்க்க வேண்டும் என நடிகர் விவேக் கேட்டுக்கொண்டுள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த நாள் விழா தருமபுரி அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய நடிகர் விவேக், நல்ல காற்றையும் மழையையும் கொடுப்பது மரங்கள் தான் என்பதால் அனைவரின் வீட்டிலும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பிளாஸ்டிக் மாசு இல்லாத தமிழக திட்டத்திற்கு தாம் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 23,000 மரக்கன்றுகள் இன்றைக்கி இருக்குங்க. இது சிலது நடப்பட போகுது, மற்றதெல்லாம் மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த மரக்கன்றுகள் புளிய மரம் இருக்கிறது, காட்டு நெல்லி இருக்கிறது, புங்கன் மரம் இருக்கிறது, கொய்யா மரம் இருக்கிறது, சீத்தா மரம் இருக்கிறது. இதையெல்லாம் இங்கே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். 10 முதல் 50 வயது வரை உள்ள பெண்களுக்கு சபரிமலைக்கு செல்ல இருமுடி கட்டிவிட மாட்டோம் என ஐயப்ப குருசாமிகள் உறுதிமொழி எடுத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தாமிரபரணி புஷ்கரணி விழா நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் சபரிமலை ஐயப்ப சமாஜ் பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு அகில பாரத துறவியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீமத் ராமானந்த சுவாமிகள் தலைமை தாங்கினர். இதில் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்ல அனுமதி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கமே எதிர்பார்க்காத அளவில் இன்றைக்கு மக்கள் எழுச்சியில இந்த தாமிரபரணி புஷ்கர விழா நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஆந்திராவில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். எல்லா கோவில்களும் நவ திருப்பதிகளில் இன்று மக்கள் குழுமி இருக்கின்றார்கள். வழிபாடு செய்வதற்கு 2 மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பாபநாசத்திலே விடிய காலை 3 மணிக்கு ஆரம்பித்து விடிய புனித நீராடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. உதகை, கேத்தி, லவ்டேல், எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் கனமழை காரணமாக மிதிப்படகுகள் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. விசைப்படகுகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மிதிப்படகுகள் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணி கடந்த மார்ச் மாதம் தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இதில் 7,000க்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்கள் கிடைத்தன. மழை காரணமாக அந்த குழிகளை மூடுவதற்கு தாமதம் ஏற்பட்டது. தற்பொழுது மழை பெய்யாததால் இன்று காலை முதல் தொடங்கிய குழிகளை மூடும் பணி 3 நாட்களில் நிறைவு பெறும் என்று கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே ரஞ்சன்குடி கோட்டை அருகே மர்ம நபர்கள் மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து கோனேரி ஆற்று பகுதியில் காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தனர். மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் 2 டிப்பர் லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தமிழ்நாடு தோட்டக்கலை கல்லூரி இயங்கி வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 10 முதல் 25 ஆண்டுகள் வரை பணியாற்றி வரும் தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் தங்களது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இன்று 1 நாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரில் செல்லும் மகாநதி அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்த 5 யானைகள் நதியை கடந்து சென்றன. அப்போது நதியில் திடீரென தண்ணீரின் அளவு அதிகரித்த நிலையில் 2 யானைகள் கரை சேர்ந்தன. ஆனால் 3 யானைகள் தண்ணீரில் இருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்தன. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி 3 யானைகளையும் மீட்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மங்களமேடு என்ற பகுதியில் இன்று டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னே வந்த கார் ஒன்று லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது திடீரென விபத்திற்குள்ளானது. இதில் மதுரையைச் சேர்ந்த ஓட்டுநர் ரியாஸ்கான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த விஷ்ணுபிரியா பெரம்பலூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து காரணமாக லாரி ஓட்டுநர் சீனி என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 20க்கும் மேற்பட்ட அணி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேணுகோபால் எம்பி போட்டிகளை தொடக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் சீனா தலையிட்டதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஹிலாரி கிளின்டனை வீழ்த்தி குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்ற அதிபரானார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டது தொடர்பான குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் இந்த தேர்தலில் ரஷ்யாவை போல சீனாவும் தலையிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. முரசு கொட்டும் தலைவர் உடல்நிலையில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இல்லாததாலும் விரைவிலேயே தேர்தல் வேலைகள் தொடங்க இருப்பதாலும் அவரது வாரிசான விஜய பிரபானவரை அரசியலில் இறக்கிவிட முடிவு செய்து விட்டாராம் பிரேமமானவர். தனது இரத்த பந்தமான எல்கேவுடன் ஆலோசித்து அரசியல் நகர்வுகளுக்கு ஏற்ப கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறாராம். மேலும் வாரிசை களம் இறக்குவதால் முரசு தலைவரின் ரசிக உடன்பிறப்புகள் மத்தியில் அதற்கு எதிர்ப்பு வராது என்றும் இருக்கும் தொண்டர்களை வெளியே செல்லாமல் இருக்கவும் பணிகள் நடைபெற்று வருகிறதாம். மேலும் சென்னை புறநகரில் சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் வாரிசை களமிறக்கிய நிலையில் அதன் எதிரொலியை பல தரப்பு விமர்சகர்களிடம் கேட்டு வருகிறாராம் பிரேமமான லதாவானவர். தமிழ் திரையுலகில் சிறிய தயாரிப்பாளர்களை காப்பாற்ற போவதாக கூறி தலைமைக்கு வந்த விஷாலமானவர் தனது வாக்குறுதிக்கு மாறாக பெரிய தயாரிப்புக்கு மட்டுமே ஆதரவு கரம் நீட்டி வருகிறாராம். மேலும் ஒரு திரைப்படத்திற்கான பிரச்சனையை தீர்த்து வெளிவர வேண்டிய பணியை செய்ய வேண்டியவர் ஃபைனான்சியர் போல கடைசியில் பஞ்சாயத்து செய்து வருகிறாராம். இதனால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பானவர்கள் விஷாலமானவரை வரக்கூடிய தேர்தலில் மண்ணை கவ்வ வைக்க மறைமுகமாக உள்ளடி வேலைகள் தொடங்கிவிட்டதாம் சங்கத்தில். பன்னாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை இளம் இந்திய வீரர்கள் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடிய இந்திய இளம் வீரர்கள் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். ஹைதராபாத் டெஸ்டில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய உமேஷ் யாதவ் 29வது இடத்தில் இருந்து 25வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். முன்னதாக ராஜ்கோட் டெஸ்டில் சதம் அடித்த பிருத்வி ஷா 73வது இடத்தில் இருந்து 60வது இடத்தை பிடித்துள்ளார். இதேபோல் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் 2 இன்னிங்ஸ்களில் தலா 92 ரன்கள் எடுத்த ரிஷப் பந்த் 111வது இடத்தில் இருந்து 62வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் விலை 24,464 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,058 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 42 ரூபாய் 20 காசுகளாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை 42,200 ரூபாயாகவும் உள்ளது. தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு இந்திய ரூபாயை அனுமதிக்குமாறு எண்ணெய் வள நாடுகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் எம்ஜே அக்பர் மீட்டு விவகாரத்தில் பெண் பத்திரிகையாளர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் நவம்பர் 30க்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை விவகாரம் தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை நடத்த திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு ஏற்பாடு செய்துள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் கண் உறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம்.